ஹாய் வீவோஸ், இன்றைக்கி வந்து ஆக்டர் கவினுடைய லிஃப்ட் படத்துடைய மோஷன் போஸ்டர் அப்டேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆக்டர் அண்டு பிக் பாஸ் பிரபலமான கவின் அண்டு அமிர்தா ஐயர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படம் தாங்க லிஃப்ட். இந்த படத்துடைய மோஷன் போஸ்டர் தாங்க இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த போஸ்டர் பார்க்கும்போது அமிர்தா ஐயர் முகத்தில் வந்து பயம் தெரியுதுங்க, கவினுடைய முகத்தில் வந்து கோபம் தெரியுதுங்க, அண்ட் அவர் கையில் அவர் கத்தி வச்சிருக்காரு, அண்ட் அந்த கத்தியில் ரத்தக்கரைகள் இருக்குங்க. அந்த சமயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கவினுக்கும் சரி அமிர்தா ஐயருக்கும் சரி ரத்த காயங்கள் ஏற்பட்டு தாங்க இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு சஸ்பென்ஷன் த்ரில்லர் மூவி அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுதுங்க. சீக்கிரமாகவே இந்த படத்துடைய டீசர் அண்ட் ட்ரெய்லர் எல்லாம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சரவணன் மீனாட்சி அப்படிங்கிற ஒரு சீரியலாக நடித்து பிரபலம் ஆனவர் தாங்க கவின். அதுக்கப்புறமா சின்ன சின்ன கதாபாத்திரங்களாக நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாருங்க. சினிமாவில் நட்புனா என்னன்னு தெரியுமா படம்ல மூலிமா ஹீரோவாக ஆனவர் தாங்க கவின். அதுக்கப்புறமா பிக்பாஸ் சீசன் 3 பார்த்துக்கிட்டிங்கன்னா கலந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கவினுக்கு ஏராளமான ரசிகர்கள் வந்து குவிஞ்சிட்டாங்க. இப்போது வினீத்துடைய டைரக்ஷனில் லிஃப்ட் அப்படிங்கிற இந்த படத்தில் கவின் நடித்து முடிச்சிருக்காருங்க. ஈகா என்டர்டெயின்மெண்ட் தயாரிச்சிருக்க இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குன்னு தாங்க சொல்லணும். அதை தொடர்ந்து இப்போது இந்த லிஃப்ட் படத்துடைய மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்குங்க. மோஷன் போஸ்டருடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா நோ எக்ஸிட் அப்படிங்கிற வார்த்தையோடு தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே பிஜேஎம் உடைய கார் பார்க்கிங்கில் ஏரியாவில் தொடர்ந்து ஹீரோட என்ட்ரி வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா டைரெக்டாக கவினோட ஃபேஸை காட்டாமல் அவர் கையில் இருந்த கத்தியில் இருந்து தாங்க காட்டியிருக்காங்க. அந்த கத்தி ஃபுல்லாகவே ரத்தக்கரை இருக்கிற மாதிரி தாங்க காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவருடைய கண்ணை காட்டியிருக்காங்க, அந்த ஃபேஸையும் காட்டியிருக்காங்க. அனிமேஷன் எல்லாம் வேறு லெவலில் இருக்குன்னு தாங்க சொல்லணும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹீரோயினி அமிர்தா ஐயருங்க. இதுக்கு முன்னாடி இவங்க பல படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் கவின் கூட பேர் பண்ணது அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாமே செமையாக என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்கன்னு தாங்க சொல்லணும். இவங்க ரெண்டு பேருடைய பேருக்காகவே இந்த படம் ஹிட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்களுடைய ரசிகர்கள் எல்லாம். இந்த மோஷன் போஸ்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பிஜேஎம் மேலே தாங்க தெரிக்க விட்டுருக்காரு பிரிட்டோ மைக்கேல். இந்த போஸ்டருடைய பிஜேஎம் பார்த்த உடனே கண்டிப்பாக மூவிலையும் பிஜேஎம் வேறு லெவலில் தெரிக்க விட்டுருக்காரு அப்படின்னு தாங்க ரசிகர்கள் மனசில் அதிகரிச்சிருக்கும். இந்த படத்துடைய கதை என்னவாக இருக்கும்? லிஃப்டில் தான் ஏதோ நடந்திருக்கு. அந்த லிஃப்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கங்கே ரத்தக்கரையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ கோயில் வேற கத்தி ரத்தக்கடையோடு இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வில்லன் தான் ஏதோ பண்ணியிருக்காரு. அந்த வில்லன் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாரு, ஹீரோ எதனால் ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படின்னு தெரியல. ஸோ இதெல்லாம் மூவியை பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கணும். இந்த லிஃப்ட் படத்துடைய மோஷன் போஸ்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா லோகேஷ் கனகராஜ், நெல்சன் திலீப்குமார், அஜய் ஞானமுத்து, வெங்கட் பிரபு, விக்னேஷ் சிவன், ரவிக்குமார் அப்படின்னு 6 டைரக்டர் வந்து வெளியிட்டு இருக்காங்க. டாக்டர் படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நெல்சன் திலீப்குமார் உடைய உதவி இயக்குனராக வேலை செஞ்ச கவின் பிக்பாஸ் சீசன் 3 உடைய டைட்டில் வின்னரான முகின் ராவ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹீரோவாக நடிக்கக்கூடிய வேலன் படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாராமாங்க. தென் அதே மாதிரி தன்னுடைய மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ண 6 டைரக்டருக்கும் தேங்க் பண்ணியிருக்காருங்க கவின். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.